அனைவருக்கும் வணக்கம். தமிழை தமிழ் போலவும் ஆங்கிலத்தை ஆங்கிலத்தை போலவும் பேசி தொகுத்து வழங்கிய ரம்யாவிற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்ன அது முக்கியம், தமிழை தமிழ் மாதிரி பேசுறீங்க, ஆங்கிலத்தை ஆங்கிலம் மாதிரி பேசுறீங்க. என்ன அன்னைக்கு ஒருத்தர் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணணும்னு ஒரு படத்தை சொல்லல, சார் இப்போ ஒரு படம் வந்திருக்கு பார்த்தீங்களா, என்ன நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படின்னாரு. அதனால் அப்படி பேச வேண்டாங்கிற காத்து அவங்களை வாழ்த்துனா இனிமேல் வரும் தொகுப்பாளர்கள் கூட அவர்களை பின்பற்றலாம். 20th Century ஃபாக்ஸ் கம்பெனிக்கும் ஏஆர் முருகதாஸ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அட்லிய அடையாளம் கண்டெடுத்ததுக்காக, எப்படி 16 வயதில் படத்தில் முதல்ல ராஜகண்ணு சாரை பாராட்டினோமோ, ஜென்டில்மேனை பொறுத்த வரைக்கும் முதல்ல குஞ்சுமோனை பாராட்டினோமோ, ஏன்னா அற்புதமான ஒரு பாரதி ராஜாவையும் அருமையான ஒரு சங்கரையும் வந்து அவங்க அடையாளம் கண்டெடுத்தாங்கள, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி இந்த அட்லியை தேர்ந்தெடுத்ததுக்காக அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு மிக முக்கியமான 3 காரணங்கள், அட்லி அட்லி அட்லி. ஏன்னா அட்லியோட திறமையை வந்து நான் நண்பன் படத்தில் பணியாற்றும் போது பார்த்தேன். என்ன இயக்குனர் சங்கர்கிட்ட வேலை செய்கிறது அவ்வளோ சுலபமான காரியம் இல்லை, அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமாக பார்ப்பார். அவர் அங்கே ஷூட்டிங் நடக்கிற இடத்துல சங்கர் சார் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பார். அது காரணம் அட்லி மாதிரி உதவியாளர்கள் அவர்கிட்ட இருந்ததுனால தான். அதுதான் மிக முக்கியமான காரணம். ஏன்னா அவ்வளோ பிரம்மாண்டமான படத்தை எடுக்கல, ஏன்னா நான் முதல் படம் நண்பன் தான் சங்கர்கிட்ட ஒர்க் பண்ணுறேன். ரொம்ப டென்ஷனாக இருப்பார், ஏன்னா சிவாஜி மாதிரி, இந்திரன் மாதிரி, இந்தியன் மாதிரி பிரம்மாண்டமான படங்கள் எடுத்து இல்லை, ஆட்டோமேட்டிக்காக பிபி வந்திருக்கும், எல்லா விதமான வியாதியும் வந்திருக்கணுமே அப்படின்னா அவருக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன், நல்லா இருக்கார். அது காரணம் அட்லி தான். ஒரு மாபெரும் இயக்குனர் நல்லபடியாக வச்சுட்டு இருந்ததுக்காக அட்லிக்கு என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள். இந்த கதையை சொல்லும்போது ரொம்ப ஒரு நவீனமான அணுகுமுறையாக இருந்தது, ரொம்ப ஒரு மாடர்ன் தாட்டாக இருந்தது, அது இன்றைக்கி ரொம்ப முக்கியம். இது இந்த ஸ்க்ரீனில் பார்க்கல தெரியுது, குறிப்பாக கேமராமேன் ஜார்ஜ் ஜிவி பிரகாஷ் பற்றி சொல்ல வேண்டியதில்லை. ஜிவி பிரகாஷ் வந்து இன்றைக்கி பின்னிட்டு இருக்கார், அவரை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கில்ல. அதை விட ஒரு முக்கியமான காரணம், இந்த படத்தில் நான் நடித்ததுக்கு எனக்கு ஆரியாவே நயன்தாராவே ஒன்றா பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. இல்லை நீங்கள் தான் வேறு ரூட்டுக்கு போயிடாதீங்க. அந்த ரெண்டு பேரும் நல்ல அழகான ஹீரோ ஹீரோயினும், அந்த பாஸ் என்ற பாஸ்கரன் பார்த்தேன், அவங்களுக்கு நடுவில் கெமிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, மேத்ஸு எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தது. அது ஒரு நல்ல டீம், ஒரு ஒரு பொருத்தமான ஜோடியை பார்க்கல மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மக்கள் தலம் எம்ஜிஆர் அவர்களையும், அபிநய சார் சாரி சரோஜரை அவர்களையும், நடிகர்களையும் சிவாஜி அவர்களையும், பத்மினி அவர்களையும் ஒன்றா பாக்கில ஒரு மகிழ்ச்சி இருக்கும் இல்லையா, அந்த மகிழ்ச்சி ஆரியாவே நயன்தாராவே பாக்கில இருந்தது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இது எங்கே போய் நிற்குமோ அந்த பேச்சு தெரியல. இல்லை கடுமையான உழைப்பாளி ஆரியா, அவர் ஒரு படத்தினுடைய ஸ்டில்லை காட்டினார், 2ஆம் உலகம் படத்தினுடைய ஸ்டில்லை காட்டினார், பாடியை பார்த்து அசந்துட்டேன். என்ன ஆரியா அது அப்படின்னா, என்ன சாப்பிடுவீங்க அப்படின்னாரு, சாப்பிட்ற லிஸ்ட்டை சொன்னார். அது நம்ம எல்லாருமே சாப்பிடல, திங்கிறது தானே, நம்ம என்ன சோத்துக்கு வஞ்சனை இல்லாமல் கொட்டிக்குவோம். என்ன இந்த என்ன எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா சொன்னார். நான் சொன்னேன் இவ்வளவு 500 புல்அப்ஸ் எடுப்பேனாரா, 500 புல்அப்ஸ் எடுக்குன்னா எப்போ டைம் அப்படின்னா, சார் காலையிலேருந்து நைட் படுக்கிறதுக்குள்ளே 500 புல்அப்ஸ் எடுத்துருவேன் சார். இதே வேலையாக இருந்திருக்காருங்க. என்ன அப்போ தான் அந்தளவுக்கு ஒரு பாடி டெவலப் பண்ண முடியும், அவ்வளவு ஒரு டெடிக்கேஷன். அதனால் இந்த அளவுக்கு இருக்கவங்க வந்து வாழ்க்கையில் மேலும் மேலும் உயர்ந்துட்டே தான் இருப்பாங்க. எப்போ தொழிலை நேசிக்கிறோமோ அது மாதிரி ஆரியாவுடைய வளர்ச்சி வந்து எதிர்காலத்தில் மிக சிறப்பாக இருக்கும், அதில் வந்து எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனக்கு அதுக்கான எல்லா விஷயமும் அவர்கிட்ட தெரியுது. நல்ல ஒரு காம்பினேஷன் ஜெய், இந்த சந்தானத்துக்கு இப்போ மாற்ற டயலாக்ஸ் வந்து அடையங்கப்பா சந்தானத்தின் தத்துவங்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் போட்டுடலாம். அதே மாதிரி தம்பி சத்யனுக்கும் இதில் வந்து ஒரு அற்புதமான கேரக்டர். இந்த படத்தினுடைய ஃபோட்டோகிராஃபி அது இது எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அது எல்லாத்தை விட இந்த படத்தில் எனக்கு ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம்னா, இது வந்து ஒரு மூட நம்பிக்கையை உடச்சரியிற படமாக இருக்கும். என்ன காரணம் சொல்கிறேன்னா, ஏன்னா நம்ம என்ன கேப் கிடைச்சாலும் தந்தை பெரியாருடைய பகுத்தறிவு கருத்துக்களை பேசி ஆகணும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கை தட்டினவங்களுக்கு ரொம்ப நன்றி. எந்த இடத்துலையாக இருந்தாலும் அவர் பேரை சொன்னால் கை தட்டுங்க, அதுதான் நாம் உருப்படுறதுக்கு ஒரே வழி. 20 வருஷத்துக்கு முன்னாடி நானும் விஜயசாந்தி நடிக்க அகில இந்திய சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் தலைமையில் ராஜா ராணின்னு ஒரு படம் பூஜை போட்டோம். அந்த பூஜையோடு நின்று போச்சு. நம்ம சினிமாவில் வந்து இந்த சென்டிமெண்ட்டு பார்த்து நாசமாக போவோம் இல்லையா, அந்த நாசமாக போகிறத உடைக்கிற படம் இந்த படம் தான்.
இருபது வருஷம் கழிச்சு அதே ராஜா ராணிங்கிற இந்த கிரெடிட் வந்து நடிகர் தளம் படத்துக்கு இருக்குது. ராஜா ராணி நடிகர் தளம், பத்மினி அம்மா நடிச்சு, கலைஞர் அவர்கள் வசன எழுதின ஒரு படம், அந்த படம் பெரிய ஹிட் ஆயிருக்கு. ராஜா ராணின்னு பேரை வச்சு படம் போட்டு நின்று போன பேர்ல மறுபடியும் 20 வருஷம் கழிச்சு ஒரு படம் எடுத்து இவ்வளவு, இந்த டீசரை பார்க்கலையும் இந்த படம் நிச்சயமா 100 டேஸ் ஓடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதனால இந்த டைட்டில் இந்த சென்டிமெண்ட் எல்லாம் உடச்செறிஞ்சு இந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சு 100 நாள் தொடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இதை நான் ஏதோ இந்த படத்தில் நடித்ததுக்காக பேசலை. இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பார்த்த அத்தனை பேருக்கு தெரியும். இந்த படத்தில் நான் பங்கு பெற்றதுக்காக பெருமை அடைகிறேன். அப்புறம் இந்த மேடையை பயன்படுத்தி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். நான் இன்னும் படம் பார்க்கல. மெட்ராஸ் கைப், மெட்ராஸ் கபே அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி கேள்விப்பட்டேன். அது நம்ம ஈழ விடுதலை போராட்டத்தினுடைய அந்த உன்னதமான ஒரு விடுதலை போராட்டத்தை கொச்சைப்படுத்தி இருக்கிறத கேள்விப்பட்டேன். கொச்சைப்படுத்தலைன்னா தப்பு இல்லை, கொச்சைப்படுத்தி இருந்தால் நான் வன்மையாக என்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வேன். தவறு, தவறு, தவறு. தயவு செய்து உலகத்தில் வாழ மற்றவர்களுக்கு சொல்லிக்கிறேன், எங்க போராட்டத்தை கொச்சைப்படுத்தாதீங்க. உதவி செய்ய வேண்டாம், உபத்திரவம் பண்ணாம இருந்த போதும், நாங்கள் ஜெயிப்போம். நன்றி.